ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 22/3/2019 வாரத்தோட இறுதி நாள் வெள்ளிக்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றின பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நிஃப்டி 50 ரெண்டாவது நாளாக ஒரு டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. 11456 அப்படிங்கிற லெவலில் 64 புள்ளிகளுக்கு மேலே இறங்கி 0.56% டவுனில் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். 19 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் 31 ஸ்டாக் டிக்ளைன் ஆகும். எண்ட் ஆஃப் த டேயில் ட்ரேடிங் நிஃப்டி 50 ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நிஃப்டி இண்டைசஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா இண்டைசஸுமே இன்றைக்கி டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கிறத பார்க்கலாம். நிஃப்டி 100, 200, 500, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே இன்றைக்கி டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டாரல் வைஸில் ரியாலிட்டி செக்டாரை தவிர மற்ற எல்லா செக்டாருமே இன்றைக்கி டவுன். பேங்க் செக்டார் வந்து 30,000 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆச்சு. ஆனால் எண்ட் ஆஃப் த டே 249 புள்ளிகள் 0.84% டவுனில் 29582 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டர் 108 புள்ளிகள் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஸ் சர்வீஸ் 89 புள்ளிகள் டவுன். எஃப்எம்சிஜி 98 புள்ளிகள் டவுன். ஐடி, மீடியா, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், ப்ரைவேட் பேங்க் எல்லாமே டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ரியாலிட்டி மட்டும் 1 புள்ளிகள் பாசிட்டிவாக ட்ரேட் ஆயிருக்கு. அதர் இண்டைசஸும் பார்த்தோன்னா நிஃப்டி இன்ஃப்ராவத்தரமாக எல்லா இண்டைசஸுமே டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். நிஃப்டி கமாடிட்டிஸ், நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி எம்என்சி எல்லாமே நல்ல ஒரு டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு இந்த லெவலில் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தவங்க எல்லாமே வந்து ஸ்டாக்ஸை செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபெட் ரிசல்ட்டு. ஸோ இது வந்து மார்க்கெட்டில் ஒரு இம்பேக்ட் கொடுத்தது, வந்து மார்க்கெட்டை ஒரு இறக்க நிலைக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி 11545 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன நிஃப்டி 50 11571 வரைக்கும் ஹை போயிருந்தாலும் 11434 அப்படிங்கிற லோ வரைக்கும் வந்துட்டு அந்த லோவை பிரேக் பண்ணாமல் எண்ட் ஆஃப் டே 11456 அப்படிங்கிற லெவலில் ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பியரிஷ் கேண்டில் வந்து 11500 அப்படிங்கிற ஃபிசிக்கலாஜிக்கலான லெவலை வந்து கட் பண்ணி கீழே க்ளோஸ் ஆனது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது இன்றைக்கி ட்ரேடான பங்குகள். ஸோ 1009 ஸ்டாக்ஸ் வந்து அட்வான்ஸ்டாகவும், 1665 ஸ்டாக்ஸ் வந்து டிக்ளைன் ஆகவும், 143 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் இன்றைக்கி ட்ரேடிங் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஓவராலாக. ஸோ நம்ம அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா டெக்னிக்கலாக இந்த கேண்டில் தான். ஸோ வீக்லி இது கண்டினியூவாக பார்த்தோன்னா வீக்லி வைஸை நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இருந்தாலும் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு இந்த ஃபெப்ரவரி மாதத்தில் மிடில் இருந்து ஏற தொடங்கின வாரம், ஒவ்வொரு வாரமுமே ஒவ்வொரு ஹை கொடுத்த மார்க்கெட், இந்த வாரமும் 11571 அப்படிங்கிற ஹை போயிருக்கு. இருந்தாலும் ஹை லெவல்லையே க்ளோஸ் ஆனது இந்த வாரம் வந்து போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது 11456 அப்படிங்கிற லெவலில் 30 புள்ளிகள் மட்டுமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவாக லாஸ்ட் ஒரு 4 weeks ட்ரேட் ஆனது இந்த வீக் இறக்க நிலையில் முடிந்தது கவனிக்க வேண்டிய லெவலில் இருக்கு. ஸோ 471 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆனாலும் 456 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிருக்கு. 471லேருந்து 100 பாயிண்ட்டுக்கு மேலே பாசிட்டிவாக மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. இருந்தாலும் கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன லெவலை விட 20 புள்ளிகள் குறைந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் வந்து 11400. இந்த லெவலை கட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் ஒரு சின்ன இறக்கம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ட்ரேடான பங்குகளில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா என்டிபிசி. ஸோ என்டிபிசி பங்கு 3% மேலே ப்ராஃபிட்டபிளாக ட்ரேட் ஆகி டாப் கெய்னர்ஸில் இருக்குது. 131 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன என்டிபிசி பங்கு இன்றைக்கி டே ஹையாக 136.20 வரைக்கும் போயிட்டு எண்ட் ஆஃப் த டே 134.10 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. எல்டி ஸ்டாக்கு, ஏஷியன் பெயிண்ட்டு, JSW ஸ்டீல், இன்ஃபி, கோல் இண்டியா, டாடா ஸ்டீல், ஆக்சிஸ் பேங்க், ஹிண்டால்கோ, HR மோட்டார்ஸ் இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி ஏற்றம் கொடுத்து டாப் கெய்னர்ஸில் லிஸ்ட் ஆகிருக்கு. டாப் லாசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பிபிசிஎல் 3% மேலே டவுன் ஆகி 377 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. இன்ஃப்ராடெல், டாடா மோட்டார்ஸ், ஹின் பெட்ரோ, IOC, ரிலையன்ஸ், ஜி என்டர்டைன்மெண்ட், SBI பேங்க், மாருதி, கெயில் இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி டாப் லாசஸில் லிஸ்ட் ஆகிருக்கிற முக்கிய பங்குகள்.
மோஸ்ட் ஆக்டிவான ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1% டவுன் ஆயிருக்கு, ரிலையன்ஸ் 2% டவுன் ஆயிருக்கு, மாருதி, எஸ் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இண்டிகோ, இந்தியாபில்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், என்டிபிசி, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ பேங்க் எல்லாமே வேல்யூவில் மோஸ்ட் ஆக்டிவான ஸ்கிரிப்ட்ஸ் ஆயிருக்கு. ஆர்காம் இன்றைக்கி 9% மேலே ஏறியிருக்கு. சுஸ்லான், பிஎன்பி, என்டிபிசி, ஐடியா, எஸ் பேங்க், ஆர் பவர், ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, ஐஓசி, ஓஎன்ஜிசி இந்த பங்குகள் எல்லாமே வால்யூமில் மோஸ்ட் ஆக்டிவான ஸ்கிரிப்ட்ஸுங்களாக இருக்குது. 52-week ஹையர் டச் பண்ண பங்குகள் மொத்தம் 15. அதில் நம்ம கவனிக்க வேண்டியது யூபிஎல், டைட்டன், எஸ்ஆர்எஃப், ஆர்பிஎல் பேங்க், டிஎஸ்பி லிக்விடிட்டி இடிஎஃப், ஐசிஐசிஐ ப்ரொட்டென்ஷியல் ஸ்டாக்ஸு, அதுக்கப்புறம் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க்கு, அரவிந்த் ஃபேஷன்ஸ் இந்த பங்குகள் எல்லாத்தோட ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிட்டடும் இன்றைக்கி 52-week ஹையர் டச் பண்ணி கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. 52-week லோவர் டச் பண்ண பங்குகள் மொத்தம் 23. அதில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமாக இன்றைக்கி 52-week லோவர் டச் பண்ணதில் நம்ம பார்க்க வேண்டிய பங்கு வந்து ஜென்சிஸ் இன்டர்நேஷ்னல் கார்பரேஷன் லிமிடெட், அதுக்கப்புறமா வந்து இகன்ஷி மோட்டர்ஸ் இந்தியா லிமிடெட். இந்த பங்குகள் ரெண்டுமே கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஸோ முடிவடைந்த மார்க்கெட்டை நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய சில பேசிக்கான தகவல்ஸ் இதெல்லாம் தான். அடுத்து யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ட்ரேடிங் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். குளோபல் மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட் நேற்று பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் இன்றைக்கி யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி நெகட்டிவாக இருக்குது. நிக்கி 18 பாசிட்டிவாக ஏஷியன் மார்க்கெட்டில் இருக்குது. எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி 4 பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நாளை மறுநாள் விடுமுறை நாட்கள் ட்ரேடிங்க்கு. ஸோ அதுக்கப்புறமா என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு ட்ரேடிங் இந்த 2 ஃபண்டமெண்டலாக என்னென்ன விஷயங்கள் நடக்குது அதை பொறுத்து மார்க்கெட்டில் என்னென்ன சேஞ்சஸ் வருது, திங்கக்கிழமை பங்குச்சந்தை எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம தனியாக பார்க்கலாம். ஸோ நாளைக்கு 23 சனிக்கிழமை காலை 11 மதியம் 1 வரைக்கும் மதுரையில் தல்லாக்குளம் அப்படிங்கிற இடத்துல தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு லைவ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களால் வர முடியல அப்படின்னா நீங்கள் எந்த ஊர், உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நாம் வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்து ஒவ்வொரு பிளேஸ்லேயும் இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கோம். என்ன தான் நம்ம வந்து வீடியோஸில் சொன்னாலும் ஸோ லைவில் வந்து பீப்புள்ஸ் நம்மளை நேருக்கு நேர் பார்த்து அவங்களோட டவுட்ஸை கேட்கும்போது நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவங்களோட ஷேர் பண்ணிக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு அது பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ நாளைக்கு ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம பீப்புள்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்குது, எந்த மாதிரி அவங்க ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேதர் பண்ணுவோம். அடுத்தடுத்த செக்ஷன்ஸில் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக அட்வான்ஸ்டாக நம்ம இதை பற்றி பார்க்கலாம். ஸோ நாளைக்கு கம்பல்சரி எல்லாருமே நியர்பை மதுரையில் இருக்கிற எல்லாருமே வாங்க. ஸோ உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா நான் வந்து பழைய வீடியோ அந்த கிளாஸ் சம்மந்தமாக போட்ட வீடியோக்கு கீழே அட்ரஸ்ஸு, கூகுள் ஃபார்ம் எல்லாமே கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு மீட்டிங் அட்ரஸ் தெரியல, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நம்ம எல்லாருமே நேரில் மீட் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்கள் எல்லாமே இது தான். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், மார்க்கெட் பற்றின உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை சொல்லுங்கள். ஜெட் ஏர்வேஸை பற்றி நிறைய நியூஸஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாமே நான் தொகுத்து சிம்பிளாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. ஹாப்பி வீக்கெண்ட். வீக்கெண்டை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம நேரில் சந்திக்கலாம். நன்றி.